எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தைராய்டு பிரச்சனை குறித்து பார்க்க போகிறோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 4.5 கோடி பேருக்கு மேலே தைராய்டு பிரச்சனையால் அவதிப்பட்டுருக்காங்க. அந்த 4.5 கோடி பேரில் 2.5 கோடி பேருக்கு மேலே தங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியாமையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி உள்ளவங்களில் 100 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா அதில் 20 பேருக்கு கூடவே தைராய்டு பிரச்சனையும் சேர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக தைராய்டுங்கிறது ரொம்ப பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை குறித்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த தைராய்டு பிரச்சனையை முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா அதற்குரிய சரியான உணவுகளையும் சில பழக்க வழக்கங்களையும் பின்பற்றி நாம் வந்து தைராய்டு பிரச்சனையை மாத்திரை இல்லாமல் ஆரம்ப நிலையில் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி முடியலனா அதுக்கப்புறம் மாத்திரைக்கு போகலாம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவுகள் வச்சே மாத்திரை இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் இந்த தைராய்டு பிரச்சனையை குறைக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தைராய்டு நார்மல் லெவல் எவ்வளவு, தைராய்டு பிரச்சனைகளுக்கு என்ன தெரிவு அப்படிங்கிறது முழுமையாக உங்களுக்கு புரியும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபஸ்ட்டு தைராய்டுங்கிறது எந்த இடத்துல இருக்கும்? தைராய்டுங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி ஷேப்பில் நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ நம்ம கழுத்தில் இப்படி முழுங்கும்போது இந்த இடத்துல ஒரு போன் உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்டான போன் பேர் தான் ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்லேருந்து கீழே வந்தீங்கன்னா இன்னொரு எலும்பை உங்களால் ஃபீல் பண்ண முடியும், கடினமான ஒரு பகுதி. இது வந்து கிரைகார்டு கார்டிலேஜ்னு சொல்லுவோம். இந்த கிரைகார்டு கார்டிலேஜ்லேருந்து 2 விரலுக்கு கீழே இருக்கிறது தான் வந்து நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை ஷேப்டு தைராய்டோட லொக்கேஷன். இதுதான் வந்து இப்போது 2 பக்கமும் நம்ம கழுத்தில் வந்து தைராய்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு, இது அதே மாதிரி ரைட் சைடு இருக்கும். ஸோ இதுதான் தைராய்டு கிளாண்ட். இது வந்து லெஃப்ட் தைராய்டு கிளாண்ட், இது ரைட் தைராய்டு கிளாண்ட். இது வந்து இஸ்துமஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி. ஸோ இந்த இஸ்துமஸ் வந்து இதுவும் தைராய்டு கிளாண்டு தான். ஸோ இந்த தைராய்டு சுரப்பியை கனெக்ட் பண்ணுற ஜவ்வு இந்த இஸ்துமஸ். இதுதான் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஷேப்டு தைராய்டு கிளாண்ட். நான் இப்போ என் தோல் மேலேயே இதை வரைஞ்சி காமிச்சிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம தோலுக்கு கீழேயே வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் மேலேயே இருக்குது. அதனால் ஈஸியாக இந்த தைராய்டு கிளாண்ட் டேமேஜ் ஆகலாம். எக்ஸ்ரே எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். நார்மலாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், நம்ம கழுத்து பகுதி, முதுகு தண்டு பகுதி, இதுக்கெல்லாம் நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ரே ரூமில் டெக்னீஷியன்ட்டை லெட்டு ஷீல்டு, நெக்கு ஷீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம கழுத்துக்கு வந்து ஒரு தகரம் மாதிரி இருக்கும். லெட்டால் செஞ்சப்பட்ட இந்த தகரம் வச்சுக்கிட்டால் அது வந்து ஷீல்டு பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். மெயினாக அது எதுக்காக வைக்கிறோன்னா இந்த தைராய்டு டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு வைக்கணும். வரைஞ்சி காட்டுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து செல்ஃப் பால்பேஷன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதாங்கிறத. இந்த லொக்கேஷன் தான் நம்மளோட தைராய்டோட லொக்கேஷன். ஸோ நம்ம கைகளால் நம்ம விரல்களாலேயே நம்ம செல்ஃபாக நம்ம தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதாவது கட்டி மாதிரி இருக்குதா, சின்ன ப்ரொஜெக்ஷன் கட்டி மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கைகளாலேயே பால்பேஷன் அதாவது தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதே சமயம் எல்லா தைராய்டு ப்ராப்ளமும் வந்து கட்டியாக வெளியே தெரியாது. தைராய்டு உள்ளாரியே வந்து சில கட்டிகள் ஏற்படலாம், அது நம்ம கைகளுக்கு தெரியாமையும் போகலாம். தைராய்டை நம்மளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுல இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் தண்ணி குடிச்சு பார்க்கணும். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று இப்போது இந்த கண்ணாடி முன்னாடி நின்று நான் தண்ணி குடிக்கும்போது இந்த தைராய்டு பகுதி, நான் வரைஞ்சி காட்டின இந்த தைராய்டு பகுதியில் அந்த கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் நல்லா மேலே போய் மேலே வந்த கீழே வந்ததை பார்த்தீங்க. அதே சமயம் இந்த இடத்துல ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியும். இது நார்மல் ஆடம்ஸ் ஆப்பிள் கட்டி, இது ப்ரொஜெக்ஷன் கட்டி மாதிரி தெரியுது. இது தைராய்டு கிடையாது. இந்த சைட்லலாம் வந்து உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அது என்னன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. தைராய்டு லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, தைராய்டு வந்து இப்போது கழுத்து பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஆனால் தைராய்டுக்கு சிக்னல் எங்கேருந்து வருதுன்னா, மூளையிலோட அடிப்பகுதியில் பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தைராய்டு சுரப்பியிலேருந்து தான் வந்து நம்மளுக்கு 2 ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. ஒன்று வந்து T3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன், இன்னொன்று வந்து T4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்.
ஸோ இந்த ஹார்மோன் எப்படி சுரக்குதுன்னா மூளைக்கு போகக்கூடிய சிக்னல்னால் சுரக்குது. அதாவது நம்ம இரத்த நாளங்கள், உடம்பு ஃபுல்லாக இரத்த நாளங்கள் இருக்குது. ஸோ இந்த இரத்த நாளங்கள்லேருந்து ஒரு சிக்னல் வந்து போகும். அதாவது இந்த தைராய்டு அளவு ரத்தத்தில் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிற சிக்னல் வந்து இந்த தைராய்டு சுரப்பிலேருந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு போகும். தைராய்டு ஹார்மோன் T3 T4 ரத்தத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே மூளை என்ன பண்ணுன்னா இங்கேருந்து பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து TSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோன் வந்து சிக்னல் கொடுக்கும் தைராய்டுக்கு, நீங்கள் வந்து நிறைய தைராய்டு ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே T3 T4 சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் தைராய்டு செக்ரேஷன் உடம்புல நடக்கிறது. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த T3 T4 அப்படிங்கிற ஹார்மோன் எதுக்காக நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் எதுக்காக தேவை, எப்படி நம்ம உடம்புல வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது, அந்த இன்சுலின் வந்து நம்ம உடம்புல மட்டும் 15,00,000,000,000 செல்கள் இருக்குது, மொத்த செல்கள், அந்த மொத்த செல்களுக்குமே இன்சுலின்களோட ஒரு ஹார்மோன் தேவை. அந்த இன்சுலின் தான் நம்ம குளுக்கோஸை செல்லுக்குள்ளே உள்ளே செலுத்துறது இன்சுலின். அதே மாதிரி இந்த தைராய்டுங்கிறதும் இந்த 15,00,000,000,000 செல்லுக்கும் தேவை. இந்த இன்சுலினோட இன்னும் அதிகமான ஃபங்க்ஷன் இந்த தைராய்டுக்கு இருக்குது. இந்த தைராய்டு என்ன பண்ணுன்னா அந்த செல்லோட வளர்ச்சி குரோத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த செல்லு வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகி பிரிஞ்சு பிரியறதுக்கு, வளர்ந்து டிவைட் ஆகிறதுக்கு தைராய்டு தேவை. அதே மாதிரி அந்த செல்லோட மெட்டபாலிசம், அந்த செல்லு ஓவரால் அதில் வந்து எனர்ஜி போய் அந்த எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தைராய்டு தேவை. ஆக தைராய்டு வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்து நார்மலாக நம்ம உடம்புல T4 நார்மல் அளவு எவ்வளவு, T3 நார்மல் அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். T4 வந்து 5 to 12 µg/dL அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஸோ ஃப்ரீ T4 அப்படிங்கிறது 0.8 to 1.8 µg/dL அப்படிங்கிற அளவில் இருக்கிறது தான் நார்மல். T3 வந்து 80 to 220 µg/dL அப்படிங்கிற அளவில் இருந்தால் அது நார்மல். ஸோ இதெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோனோட நார்மல் லெவல். அதே மாதிரி நம்ம உடம்புல TSH அப்படிங்கிறது நார்மலாக எவ்வளோ இருக்கணும், நார்மலாக நம்ம உடம்புல தைராய்டு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே இந்த TSHங்கிற ஸ்க்ரீனிங் வச்சு தான். இந்த TSHோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 0.45 to 4.5 mU/L அப்படிங்கிற அளவில் இருக்கும். பொதுவாக வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த அளவில் இருக்கும், பட் வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 8.5 அப்படிங்கிற அளவு கூட நார்மல் லெவல் ஆஃப் TSH தான், நார்மல் தான். அது வயசை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய இருக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து தைராய்டு ஹார்மோனோட இந்த TSHோட நார்மல் அளவு அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி இதுதான் நார்மல் ரேஞ்சு. எப்போ நம்ம வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த TSHோட அளவு வந்து ரத்தத்தில் மிக அதிகமாக இருக்கு. இப்போ 4.5 பதிலாக ஒரு 150 mU/L அப்படிங்கிற அளவில் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எப்போ வந்து இந்த TSHோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம உடம்புல, அந்த 150 கிட்ட எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரொடக்ஷன் இல்லை, இந்த தைராய்டு ஹார்மோனில் ஏதோ பிரச்சனை. அதனால் இங்கே T3 T4 அப்படிங்கிற மெயின் தைராய்டு ஹார்மோன் சுரக்கலை. சுரக்காததுனால என்னாவது, மூளை வந்து அதிகமான TSHை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு, பண்ணு T3 T4 செக்ரீட் பண்ணு. ஆனால் இங்கே தைராய்டு வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால வந்து என்ன ஆகுது, TSHோட அளவு ரொம்ப அதிகமாகுது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். தைராய்டு குறைவாக இருக்கிறது நம்ம உடம்புல, அதுக்கு பேர் ஹைப்போ. இதுக்கு ஆப்போசிட், இதுக்கு நேர் எதிர் கண்டிஷன் தான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ அப்போ அந்த ஹைப்பர் தைராய்டிசமில் இந்த TSHோட அளவு எவ்வளோ இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், மிக மிக கம்மியாக இருக்கும். ஏன்னா ரத்தத்தில் T3 T4 இந்த அளவுகள் பார்த்தீங்களா, 220 to 212 அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த அளவுகள்லாம் தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது 1000 இருக்கும். இது வந்து ஒரு 100 to 200 அப்படிங்கிற அளவில் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே ரத்தத்தில் T3 T4 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மூளைக்கு சிக்னல் போகாது, TSH சுரக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த சமயத்தில் TSHோட அவ்வளோ எவ்வளோ இருக்குன்னா 0.001 to 0.002 அப்படிங்கிற அளவில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஹைப்பர் அப்படின்னு அர்த்தம், அதாவது ரத்தத்தில் தைராய்டோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் ஹைப்போக்கும் ஹைப்பருக்கும். பொதுவாக நம்ம நாட்டில் அதிகமாக பார்க்கக்கூடிய கண்டிஷன் ஹைப்போதைராய்டிசம் தான். ஹைப்பர் தைராய்டிசமும் பார்க்க முடியுது, ஆனால் ஹைப்போ அளவுக்கு ரொம்ப காமன் கிடையாது ஹைப்பர் தைராய்டிசம். இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். இந்த ஹைப்போவோ ஹைப்பரோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா என்னென்ன தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஹைப்போனா குறைந்த தைராய்டு அளவு, ஹைப்பர்னா அதிக தைராய்டு அளவு. ஸோ இது பேசிக் டிஃப்ரென்ஸு, இதில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களோட உடல் எடை அதிகரிக்கும்,
அதிகமாக காணப்படும். உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது தைராய்ட் மூலமாக நடக்கிறது ஒரு 5-6-7 kilograms அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர மிக அதிக உடல் எடை கூடுறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. பட் பொதுவாகவே அவங்க கொஞ்சம் உடல் எடை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் ஹைப்பர் தைராய்டில் வந்து உடல் எடை குறையும், நல்லா இளைச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா உடல் எடை குறையுது, டயட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சர்க்கரை அளவு கரெக்டாக இருந்தாலுமே உடல் எடை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிக தைராய்டு அளவு ரத்தத்தில் இருக்கிறது ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ அதை நம்ம ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த தைராய்டு அளவை கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா உடல் எடை மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வரும். அடுத்து ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களால் சாதாரண குளிரை கூட தாங்க முடியாது, ரொம்ப நடுங்குவாங்க. ஆனால் ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க வந்து தொடர்ந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும். வேக்கிறது அப்படிங்கிறது நம்ம உள்ளங்கையிலலாம் நிறைய வேக்க ஆரம்பிக்கும் நார்மல் டெம்பரேச்சரில். அதாவது ரொம்ப வெயிலில் வெளியே இருந்து வேக்கிறதுங்கிறது வேறு விஷயம், நார்மல். ஆனால் வீட்டுக்குள்ளே நார்மல் டெம்பரேச்சரில் உட்காந்துருக்கும் போதே அவங்களுக்கு மிக அதிகமாக உடம்பு சூடாக வெப்பமாக இருக்கும், வேர்க்கிறது அதிகமாக இருக்கும், முக்கியமாக உள்ளங்கை உள்ளங்கால்லாம் நிறைய வேர்க்கும். அடுத்து தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹைப்போ தைராய்டு கம்மியாக இருக்கும்போது 8-10 மணி நேரம் அவங்க நல்லா தூங்குவாங்க. ஆனால் தூங்கி எந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரே அசதியாக இருக்கும். நார்மலாக நம்ம 8-10 மணி நேரம் தூங்கினோன்னா காலையில் எந்திரிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சியோடு எந்திரிப்போம். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் லீவ் நாள்லாம் வந்துருச்சுன்னா மராத்தான் ஸ்லீப்பர்ஸ், மராத்தான் ஓட்டம், 45 கிலோமீட்டர் எப்படி ஓடுறாங்களோ அந்த மாதிரி இவங்க ரொம்ப நேரம் தூங்குவாங்க. 15 மணி நேரம் 20 மணி நேரம் தூங்குவாங்க. ஸோ ரொம்ப நேரம் தூங்குறாங்கிறதுக்காக பாவம் வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு அசதியில் தூங்குறான்னு நினைக்காம நீங்கள் ஒருவேளை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நேர ஆப்போசிட் ஹைப்பர் தைராய்டு, இந்த அதிகமான தைராய்டு இருக்கும்போது தூக்கமே வராது. ஃபஸ்ட்டு அப்படியே தூக்கம் வந்தாலும் இடையில இடையில முழிச்சுக்குவாங்க, அடிக்கடி முழிப்பு வரும். படுக்கிறதுக்காக பெட்டுக்கு போய் தூங்க போகும்போதே இதயெல்லாம் படபடப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, ரேசிங் ஹார்ட்னு சொல்லுவாங்க, இதயம் ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு எப்படி ஓடும் இந்த மாதிரி ஒரு படபடப்பு நம்ம ஃபீல் பண்ண முடியும் தூங்க போகும்போது. ஸோ அதுதான் வந்து ஹைப்பர் தைராய்டில் இருக்கிற தூக்கம். அடுத்து தோள்கள், ஹைப்போ தைராய்டில் பார்த்தீங்கன்னா தோள்கள்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற முடிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வறண்ட நிலையில் இருக்கும். இன்ஃபேக்ட் முடியை உங்களால் உடைக்கவே முடியும், புரியுதுங்களா, அந்த மாதிரி பிரிட்டிலாக இருக்கும், வறட்சியாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு முடிகள்லாம் வந்து வீக்காக இருக்கும். அதே மாதிரி நகங்கள்லாம் ரொம்ப மெல்லிசாகவும், அதுவுமே வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகக்கூடிய வகையில் தான் நகங்கள்லாம் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோஸ்லலாம் வந்து இந்த இடத்துலலாம் முடி வேகமாக நிறைய கொட்டி போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்போவில் நம்ம பார்க்க முடியும், புருவமே இருக்காது. ஆனால் ஹைப்பரில் வந்து நிறைய முடி கொட்டுதல் இருக்கும், சிவியர் ஹேர் லாஸ் இருக்கும், மிக அதிக அளவில் முடிகள் கொட்டி போயிடும். தோள்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு லைட்டாக டச்சானாலே ரொம்ப எரிச்சல், அதிக சூடோ அதிக குளிர்ச்சியோ எதுப்பட்டாலும் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும், அது உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தோளில் அடிக்கடி ரேஷஸ், சிவப்பு கலரில் தடிப்பு தடிப்பாக நிறைய ரேஷஸ் உடம்பு ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஹைப்பரில் நம்ம பார்க்க முடியும், தோள்கள்லையும் முடியிலையும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைப்போவில் வந்து கான்ஸ்டிபேஷன், அதாவது மலம் கழித்தல், காலையில் மோஷன் போகிறது அப்படிங்கிறதே ரொம்ப 2-3 நாளைக்கு போகிற மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஆனால் ஹைப்பரில் வந்து டைரியா இருக்கும், சாப்பிட்ட உடனே வந்து பாத்ரூம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அதுக்கு போய் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே போய் மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கும். அதே மாதிரி ஹைப்போவில் பீரியட்ஸ் டைம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஹெவியாக இருக்கும், பீரியட்ஸ் பெயினும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு ஹைப்பரில் வந்து பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஒரு 1-2 days தான் பீரியட்ஸோட ப்ளீடிங்கே இருக்கும், ஃப்ளோவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் மிக அதிக ஹைப்பர் தைராய்டிசம் இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் டோட்டலாகவே ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்போ தைராய்டிசமில் வந்து நிறைய மைண்டு ப்ராப்ளம்ஸ் வரும், அதாவது ஸ்லோவாக திங்க் பண்ணுவாங்க, டக்குன்னு வேகமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, மெமரி நம்மளோட ஞாபக சக்தி அப்படிங்கிறது ஹைப்போவில் ரொம்ப குறைவாக இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்னு ரெண்டுமே குறைவாக இருக்கும், ஃபர்கட்ஃபுல்னஸ் ஈஸியாக மறந்துடுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் அவங்களால பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை மனசை குவிக்கும் திறன் அப்படிங்கிறதும் ஹைப்போ தைராய்டிசமில் கம்மியாகிடும். பொதுவாக ஹைப்போவில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு, ரத்த கொலஸ்ட்ரால் அளவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.
ஹைப்பரில் வந்து இரத்த கொலஸ்ட்ரால் அளவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அடுத்து ஹைப்போதைராய்டிசம்ல இன்னும் முக்கியமான விஷயம் லிட் லேக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கண் இமைகள் வந்து இப்போ நம்ம கீழே பார்க்குறோன்னா நம்ம கண் மேல் கண் இமையும் ஆட்டோமேட்டிக்காக கீழே போகும். இப்போ நேராக பார்க்குறேன், இப்போ கீழே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேல் கண்ணிமையும் கீழே போகுது இல்லையா, இது வந்து ஹைப்போதைராய்டிசம்லாம் இருக்காது. இது வந்து நம்ம கீழே பார்த்தாலும் நம்ம கண் மேல் இமைங்கிறது மெதுவாக தான் இப்படி கீழே வரும், இல்லைன்னா வரவே வராது. லிட் லேக்னா அப்படியே ஒரே இடத்துலையே இமை இருக்கும், ஆனால் உங்கள் கருவிலி கீழே பார்த்துட்ருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் லிட் லேக். சரி, ஹைப்போ ஹைப்பர் பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ அடுத்து தைராய்டு இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ணணும், இல்லை தைராய்டு வராமல் பாதுகாத்துக்கிறதுனா ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸ்ரே, இந்த எக்ஸ்ரே கழுத்து பகுதியிலையோ முதுகு தண்டவட பகுதியிலையோ எடுக்கும்போது கண்டிப்பாக லெட் ஷீல்டு கேட்டு வாங்கி அணிஞ்சிக்கணும். ஏன்னா தைராய்டுங்கிறது நம்ம தோல் கிட்ட இருக்கிறது, மேலாக இருக்கிறது, ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும். ரெண்டாவது வந்து ஸ்மோக்கிங், ஒருவேளை நீங்கள் புகைப்பிடிப்போராக இருந்தால் அதை நிறுத்திடுங்க. ஏன்னா தையோசைனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதில் இருக்குது, அந்த தையோசைனேட்டுங்கிறது தைராய்டை நேரடியாக பாதிக்கும். அடுத்து செல்ஃப் எக்ஸாமினேஷன், நீங்களா அடிக்கடி வந்து செல்ஃபாக எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம தண்ணி குடித்து இல்லை நம்ம கைகளால் தொட்டு பார்த்து நம்ம செல்ஃபாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும், எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாதிரி சிம்டம்லாம் நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, இதெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா எதுக்கு உங்கள் செல்ஃப் எக்ஸாம் தைராய்டை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் கைகளால் டச் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள். உங்களால் முடிந்தால் உங்கள் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் பர்க்ளோரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கலந்துருக்கா, அதாவது கண்டாமினேஷன், அதாவது இந்த ஃபயர் ஒர்க்ஸ், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த பர்க்ளோரேட் அப்படிங்கிறது ஒரு பை ப்ராடக்ட், அந்த அது வந்து நம்ம தண்ணியில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான கண்டாமினேஷன் பல இடங்களில் நம்ம ஊரில் இருக்குது. ஸோ பர்க்ளோரேட் இருக்குது அப்படின்னா வந்து ஈஸியாக நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கணும். ஆல்வோ ஃபில்டர் பண்ணி குடித்தா தான் வந்து இந்த பர்க்ளோரேட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம அயடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுறோமான்னு பாருங்கள். நம்ம தூளுப்பு வாங்கும்போது பேக்கெட்லேயே வந்து அந்த அயடைஸ்டு சால்ட் அப்படிங்கிற எழுதியிருக்கும். ஸோ இது வந்து அயோடின் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ராக் சால்ட்டுன்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கிறது. இந்த ராக் சால்ட்டில் இயற்கையாகவே வந்து இந்த அயோடின் வந்து இயற்கையாகவே இருக்கிறதுனால ராக் சால்ட்டும் கூடவே யூஸ் பண்ணலாம். அடுத்து முக்கியமான பகுதிக்கு வருவோம், உணவுகள், என்னென்ன உணவுகள் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி என்னென்ன உணவுகள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உணவுகள் இருக்குது, இது சோயா, காலிஃப்ளவரு, முட்டைக்கோசு, இதெல்லாம் வந்து காய்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தைராய்டு பிரச்சனையை தூண்டக்கூடிய சில காய்கறிகள், இதை அவாய்ட் பண்ணணும். இதை குறித்து நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அதாவது மில்க்கு, பால் சார்ந்த உணவுகள், பால், இதெல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது சிக்கன், மீட் போன்ற விலங்கு சார்ந்த அசைவ உணவுகளையும் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறது தைராய்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா டீ காஃபியில் இருக்கிற கேஃபின் வந்து தைராய்டை வந்து பாதிக்குது, அதனால டீ காஃபி அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம பேக்கேஜ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட், அதாவது நம்ம ஃப்ரீசரில் வச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஃப்ரிட்ஜில் வச்ச ஃபுட்டு அறவே ஆகாது. ஸோ அப்போது என்ன தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சில உணவுகள், முக்கியமாக சில குறிப்பிட்ட சில உணவுகள் தைராய்டு மாத்திரையே இல்லாமல் அதை குறைக்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து முதல்ல இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தைராய்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, முதல்ல வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு உணவு முறையாக இந்த விஷயங்களெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இனிமேல் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மாத்திரை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா சொல்லக்கூடிய உணவுகள் நார்மல் உணவுகள் தான், என்ன சாப்பிடணுங்கிறது. ஸோ அதை சாப்பிட்டு ஒரு மாசமோ இல்லை ரெண்டு மாசமோ வெயிட் பண்ணி நம்ம தைராய்டு அளவு குறையுதா அப்படிங்கறத முதல்ல ஒரு வாட்டி வேணா பார்க்கலாம். சப்போஸ் குறையலன்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் நம்ம அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா காலையில் நம்ம பாடிக்கு வந்து ஒரு வெஜிடபிள் ஜூஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த வெஜிடபிள் ஜூஸ் அப்படிங்கிறது இந்த வெள்ளை பூசணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை பூசணி விதைகளை நீக்கிவிட்டு அந்த வெள்ளை பூசணியை எடுத்து அந்த வெள்ளை பூசணியை கட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்க சொல்கிறாங்க. இந்த கொத்தமல்லி வந்து இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. காலையில் குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெள்ளை பூசணி இல்லைனாலும் இந்த நீர் சத்து மிக்க காய்கறிகள், அதாவது குக்கும்பர், வெள்ளரிக்காய்,
இல்லைனா சுரைக்காய் பாட்டில் காட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த நீச்சத்து மிக்க காய்கறிகள் இதில் வந்து நம்ம ஜூஸ் பண்ணி அதை கொத்தமல்லி போட்டு அதை ஜூஸ் பண்ணி குடிக்கிறது நம்ம தைராய்டு பிரச்சனைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெய்லி காலையில் இதை குடிக்கணும், ஒரு 2 மாதம் குடித்தா நல்லா கேட்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து 2வது விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொத்தமல்லி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் டம்ளரில் தண்ணியில் அந்த கொத்தமல்லி விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு ஓவர் நைட்டு 8 மணி நேரம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி விதைகளை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சோன்னே இந்த தண்ணியை வந்து பாயில் பண்ணி அதை நல்லா சுண்ட வச்சு ஒரு டம்ளருங்கிறத 1/2 டம்ளர் அளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு 1 அல்லது 2 மாதங்கள் சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனை குறையுது அப்படிங்கிறாங்க. அடுத்து தேங்காய் வந்து இந்த தைராய்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்காய் வந்து நம்ம தேங்காய் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நார்மலாக தேங்காய் சாப்பிட்றதே நல்லது, அது மட்டும் இல்லாமல் தேங்காய் தண்ணியுமே குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க தைராய்டுக்கு. தேங்காயில் வந்து லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கெமிக்கல் இருக்குது. இந்த லாரிக் ஆசிட் வந்து உண்மையிலேயே தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் காலை உணவு அப்படிங்கிறது முடிஞ்ச அளவு ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொல்கிறாங்க. நல்ல அந்த நேரத்தில் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் தான். ஸோ அந்த பழங்கள் வந்து எந்த பழமாக வேணால் இருக்கலாம். ஆப்பிள், மாதுளை, கொய்யா, மாம்பழம், தர்பூஸ், எதாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான பழமாக இருக்கணும், ஜூஸ்லாம் போடக்கூடாது. அதை தனியாக அந்தந்த பழங்களை கட் பண்ணி வச்சு காலையில் அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பச்சை வெங்காயம். இந்த பச்சை வெங்காயமும் வந்து தைராய்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த பச்சை வெங்காயம் சாலடாக ரொம்ப சாப்பிட்லாம். ஸோ நான் ஏற்கனவே சர்க்கரை வியாதியில் சொன்ன மாதிரி இந்த பிளேட் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பிளேட்டோட பாதியில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் வந்து இந்த ஹாஃபில் இருக்கணும். இந்த பக்கம் வந்து ப்ரோட்டீன் சத்து உள்ள உணவு, அதாவது சாம்பாரே வந்து தால் பருப்பு யூஸ் பண்ணி தானே செய்கிறோம், அந்த பருப்புலலாம் நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது. கீழே வந்து நம்ம ரைஸ் அரிசி சாதமோ இல்லை ரோட்டியோ சப்பாத்தியோ ஏதோ ஒன்று இந்த ஹாஃபில் வந்து வந்துடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும் தைராய்டுக்கான உணவு முறை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரைஸும் வந்து ஒயிட் ரைஸ் பதிலாக நம்ம ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இனிப்புக்காக சர்க்கரை வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் போன்றவை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆக இதுவரை தைராய்டுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், எப்படி இந்த உணவுகள் மூலமாக நம்ம தைராய்டு குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சில எக்ஸசைஸ் யோகா பண்ணினாலுமே நல்லது, நார்மல் வாக்கிங் போங்க. இந்த நார்மல் வாக்கிங்கோட ஒரு யோகா பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ இந்த யோகாங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸுங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸுமே வந்து நம்மளுக்கு தைராய்டு குறைக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க தைராய்டு பிரச்சனை குறைக்கிறதுல. இப்போ நம்ம வந்து நல்லா டீப் ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே நம்ம கழுத்தை வந்து முன்னாடி பின்னாடியும் அசைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம கழுத்தையும் முன்னாடி பின்னாடியும் அசைக்கும்போது சொல்லிட்டு அந்த ஓம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம தொண்டையில் ஃபீல் ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஒரு ரீங்காரம் கேட்டிருக்கோம், அந்த வைப்ரேஷன் என்னாலே இந்த தொண்டையில் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டீப் ப்ரீதிங் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த ஹம் பண்ணிக்கிட்டே பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸசைஸும் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே வந்து இது எல்லாத்துக்கும் மேலே நார்மல் வாக்கிங் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுவரை தைராய்டு குறித்த பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். ஆனால் முக்கியமாக முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர்கிட்ட நம்ம மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாமல் எதையும் சுயமாக ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவரோட ஒப்பீனியனோட தான் நீங்கள் பண்ணணும் முதல் விஷயம். ரெண்டாவது, ப்ரெக்னன்சி கர்ப்ப காலத்துலேயும் இந்த தைராய்டு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு லேப்லேருந்து இன்னொரு லேபில் திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. ஸோ ஏன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து பேபியும் சேர்த்து பாதிக்கும். குழந்தைக்கு டெவலப்மெண்ட் ஆகும்போதே கருவிலேயே சில பிரச்சனைகள் உருவாகலாங்கிறதுனால அப்போலாம் வந்து இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு டைமில் வேஸ்ட் பண்ணவே கூடாது. உங்களோட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் திடீர்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ தெரிஞ்சிருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குங்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்துருச்சு இல்லை பிரச்சனை ரொம்ப சீரியஸ் அப்படின்னா வந்து நம்ம உணவில் சரி பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா அலோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் தைராய்டுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடையாது.
அதாவது ரெகுலராக வந்து கொடுக்கக்கூடிய மெடிசனை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெடிசனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கைட்லைன். இருந்தாலும் ஒரு படி மேலே போய் சில விஷயங்கள், அதாவது எந்த வகையிலும் பெரிய அளவில் உங்களை பாதிக்காத விஷயங்களாக ஏதாவது இருக்காங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை தான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு கொடுத்துருக்குறேன். பட் உங்களோட டாக்டரோட அறிவுரை இல்லாமல் எதையுமே நம்ம சுயமாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயம், இந்த சர்க்கரையும் தைராய்டும் சேர்ந்து வரும்போது சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாகணும். இப்போது ஹைப்போ அப்படிங்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ வந்து ரத்தத்தில் வந்து தைராய்டு அளவு கம்மி, தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் வந்து இன்சுலின் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் அதிகமாகவே இருக்கும். இன்சுலின் அளவுங்கிறது குறையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தைராய்டு குறைவாக இருந்துச்சுன்னா இன்சுலினோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரைக்கான டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப்லெட்டோட டோஸ் வந்து குறைவாக இருக்கணும். ஏன்னா வந்து இன்சுலின் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால சர்க்கரை மாத்திரையோட டோசேஜ் வந்து கம்மியாக இருக்கணும். அது வந்து ஹைப்போவில். ஆனால் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னு வைங்களேன், அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து தைராய்டோட அளவு, தைராய்டு ஹார்மோனோட அளவு வந்து மிக அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தைராய்டு அளவு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா இன்சுலினோட அளவு சீக்கிரம் குறைஞ்சிரும். நேர் ஆப்போசிட் தான், எப்படி எல்லா விஷயத்துலையும் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இன்சுலினோட அளவு வேகமாக குறைஞ்சிரும். அதனால் இங்கே வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்சுலின் அளவு குறையும் போது ரத்தத்தில் சர்க்கரை அளவு மிக அதிகமாக இருக்கும், அது வந்து ஹைப்பர் கிளைசீமியாவாக இருக்கும். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக இருக்கும்போது இப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னென்னா, நம்ம வாக்கிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம் அப்படின்னா வந்து சில சமயம் வந்து வேகமாக வந்து சர்க்கரை அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிடும், உடம்புல நடுங்க ஆரம்பிச்சிடும், கை கால் நடக்க வந்துடும். ஸோ அது வந்து சர்க்கரை அளவு குறையிறதுனால ஏற்படுது. ஆனால் உங்களுக்கு சர்க்கரையோடு சேர்ந்து இந்த அதிக இது தைராய்டு அளவு இருந்துச்சு அப்படின்னா தைராய்டில் வந்து அதிக தைராய்டு அளவு வந்து சர்க்கரை அளவை, ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும். ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தும் போது இதே மாதிரி வேர்க்கும், நெஞ்சு படபடக்கும் அப்படிங்கும்போது அப்போ வந்து நம்ம சாக்லேட்டோ உணவோ இதோ கொடுத்ததுனா எக்ஸசைஸ் பண்ணும்போது சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சுன்னா சாக்லேட்டோ ஏதோ இனிப்பு குளுக்கோஸோ கொடுத்து சர்க்கரை அளவு மெயின்டைன் பண்ண நார்மலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்குது, அதனால் வரக்கூடிய மயக்கத்துக்கும் படபடத்துக்கும் நம்ம சர்க்கரை ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தோம்னா அது இன்னும் சர்க்கரை அளவு அதிகமாக்கி பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் உங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னா நாம் கூடவே தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம சர்க்கரை அளவும் மெயின்டைன் ஆகும், நம்ம தைராய்டு அளவையும் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண முடியும். இது ரெண்டில் வந்து பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு உடல் எடை வேகமாக குறைஞ்சி அது நார்மலுக்கு வரத்துக்கும் லேட் ஆகும். ஸோ அதனால் சர்க்கரை வியாதி காலங்கள் குறிப்பாக இந்த சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வரதுனால என்னால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது, பட் லேட் ஆனாலும் கண்டிப்பாக பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.